ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டான சிப்பி பாறை பப்பீஸோடு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ நாலு பப்பி நறுக்குன்னு குட்டி போட்டிருக்குன்ற மாதிரி, ஸோ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பப்பீஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுடைய சிம்பாவுடைய ப்ரோஜனி தான். ஸோ சிம்பாவுடைய லெட்டர்மெண்ட் தான். சிம்பா மற்றும் ஜான்சி இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வந்த பப்பீஸ் தான் இவங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பப்பீஸ் தான் இருக்காங்க. அப்படின்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பப்பீஸ் நிறைய லெட்டர்மெண்ட் எடுத்திருக்கோம். ஸோ 6 பப்பீஸ், 7 பப்பீஸ், 8 பப்பீஸ் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அவங்கள விட இவங்களுக்கு மில்க் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக மதட்டை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே சூப்பராகவே இருக்காங்க பப்பீஸ் எல்லாமே. இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 28 டேஸ் தான் ஆகுது. ஸோ 28 டேஸில் பப்பீஸ் பாருங்கள், நல்லா வந்திருக்காங்க. ஸோ 28 டேஸுக்கு நல்ல ரிசல்ட்டு. ஸோ பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து மேலுங்க, கொஞ்சம் கரம்ப ஷேடில் வந்திருப்பான். இவன் வந்து ஃபஸ்ட்டு மேல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு மேல் செகண்ட் மேல் காட்டுறேன்னா, உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இந்த மேல் வேணும் அப்படின்ட்டு புக் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ நாலுமே வந்து ஓப்பன் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம காட்டுறோம், வீடியோவே காட்டுறோம். நேற்று ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோ வந்து போடல. ஸோ ஃபஸ்ட் வீடியோ இப்போ தான் போடுறோம் இந்த லிட்டர்மெண்ட்டில். ஸோ லாஸ்ட் லிட்டர்மெண்ட்டில் வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம், அதில் பப்பீஸ் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிட்டர்மெண்ட் பப்பீஸ் வந்து நமக்கிட்ட வந்து மந்த்லி ஒரு லிட்டர்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ மாதம் ஒரு லிட்டர்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதம் லிட்டர்மெண்ட்டில் முதல் பப்பி இவங்க. ஸோ கரம்ப பிள்ளை மாதிரி வருது, கொஞ்சம் டார்க் ஷேடில் மேலே கரம்பையும் பிள்ளையும் கலந்த மாதிரி வருது. ஸோ மேல் பப்பி இவன். ஸோ ஃபஸ்ட்டு மேல் பப்பி நல்லாயிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு பப்பி இவன், வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க. ஸோ இவங்க என்ன கலரில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிள்ளை கலர் தான். ஸோ இவங்க வந்து ஃபீமேல். எஸ் இந்த பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். நல்லா பிளாக் மாஸ்க்கு மடிக்காது. ஸோ டெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெயில், நல்ல முடிச்சோடு இருக்கக்கூடிய டெயில். 28 டேஸ் ஆகுது. 28 டேஸுக்கு இந்த க்ரோத், இந்த ஷேப், இந்த மசில்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்குங்க. ஃபீமேல் ஒரே ஒரு ஃபீமேல் தான் இந்த பேட்ச்லேயே இருக்குது. ஸோ ஃபீமேல்ஸ் வேணும், அதனால் ப்ரீடிங்க்கு வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றவங்க, ஸோ புக் பண்ணி ஃபீமேல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் விட்டது கிடையாது. ஸோ மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்குறவங்க வந்து, ஏன்னா மார்க்கெட் அப்போ இருக்குது, ஏன்னா எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேல்லாம் அந்த ரேட்டு, ஃபீமேலாம் அந்த ரேட்டு அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய பொறுத்த வரைக்கும், ஸோ நான் இப்போ மார்க்கெட்டு தகுந்த நான் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஆகிட்டேன் அப்படின் தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலாம் என்னங்க, ஃபீமேலாம் என்னங்க, ஃபீமேல் எடுக்கணுன்றவங்க பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் எடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு பெட்டாக இருக்கும், பிஸ்னஸும் இயர்லி ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும்னு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் எந்த வகையில் குறைச்சல் சொல்ல போனால், மேலே காட்டிலையுமே ஃபீமேல் பப்பிக்கு வந்து ரேட் அதிகமாக தான் வைக்கணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா மேல்கிட்ட யார் ஸ்டட்டுக்கு அவ்வளோக்கா வரமாட்டாங்க. ஆனால் ஃபீமேல் வச்சிருக்காங்க கம்பல்சரி ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மோட்டிவில் தான் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப மேல் ஃபீமேல் சேம் ப்ரைஸு கொடுத்தா தான் அந்த ஃபீமேல் பப்பிக்குண்டான அங்கீகாரம் நம்ம கொடுத்த மாதிரி நான் நினப்பேன். பட் ஆனால் இப்போ ஃபீமேல் தானேங்க, கம்மி பண்ணி கொடுங்க, கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் வந்து மேலோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சிஸ்டம் அந்த மாதிரி இருக்குது, நம்ம தனியால் ஒன்று மாற்றவும் முடியாது. மாற்ற நினச்சா மக்கள் நீங்கள் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஃபீமேல் கம்மியான ப்ரைஸு கொடுங்க மேலோட அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபீமேல் பப்பி மேலே விட எந்த வகையிலுமே குறைச்சல் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரீட் எடுத்தாலும் சரி, டாக் ப்ரீடில் ஃபீமேல் பப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலே விட குறைச்சலே கிடையாது தான் நான் சொல்லுவேன். ஸோ மேலே விட 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தே ஃபீமேலுக்கு எடுக்கலாம். ஏன்னா ஃபீமேலை வச்சு நீங்கள் அவ்வளோ பெட்டாகவும் இருக்குங்க. ஸோ கேரக்டர் வைஸ் பார்க்கும்போதுமே மேலே விட ஃபீமேல் டாக் வளர்த்துறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்டாச்மெண்ட் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஒரு மேல் டாகோட ஃபீமேல் பிச் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் டாக், அதாவது பெட் பேரண்ட்ஸோட, டாக் ஓனர்ஸோட. ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே ஃபீமேல்ஸ் எடுக்கிறதுக்கு கூச்சமே படாதீங்க. அதை இயர்லி ஒன்ஸ் பிஸ்னஸும் பண்ணி கொடுக்கும், மேலோட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றது. ஸோ இது ஜென்ரலான ஒரு தாட்டு தான். ஸோ அது ஜஸ்ட் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபீமேல் பப்பி செகண்ட் பப்பி இவங்க பார்த்தாச்சு. ஃபீமேலில் ஃபஸ்ட்டு பப்பி, ஓவரால் பேட்ச்சில் வந்து செகண்ட் பப்பி இவங்க. ஸோ இவங்களை விட்டுடலாம். ஸோ விட்டவொடனே டயர்டு தான், என்ன வேலை இவங்க எல்லாத்துக்கும் போகிறாங்க. கீழே படுக்க வச்சவொடனே ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்ச மேல் வந்து தூங்கிட்டான் அவ்வளோதான். இப்போ இப்போயே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மில்க் குடிச்சுட்டு தூங்கிட்டு தான் இருந்தால் மதரோட. ஸோ நான் தான் வீடியோ எடுக்கிறதுக்கோசம் தனியாக பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து மேல் பப்பி. ஸோ மேல் பப்பியில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் பருக்கியாக எனக்கு எக்ஸாக்டாக கலர் தெரில, நான் பிள்ளை கலர் தான் நினச்சேன். வாயில் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ ஏதோ மறையாட்டுக்குன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் பருக்கி கலரில் வரான்னு நினைக்கிறேன். ஸோ வளர வளர தான் எப்படி என்னங்கிறது வந்து விஷயம் வந்து தெரியும். கொஞ்சம் ரேராக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்ம சிம்பாவுடைய லிட்டர்மெண்ட் இல்லையா, ஸோ சிம்பா வந்து தேன்கண்ணி. ஸோ அவன் கலரில் தான் லிட்டர்மெண்ட் வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன். அவன் கலரில் அதுக்கப்புறம் குட்டியே விழுகலை. ஒரு லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 லிட்டர்மெண்ட் வந்து அவன் கலரில் குட்டி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டாக்ஸ், 9 டாக்ஸ் மேட் பண்ணிட்டோம். அவன் கலரில் குட்டியே விழுகலை. அதை விட ஹைலைட்டர்னால் சேலத்துலேருந்து தேன்கண்ணிலேயே ஒரு ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதுலேயும் போட்டு மேட் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விழுகலை. சிம்பா நான் கொடுக்க மாட்டேன்டா என்னுடைய லைனேஜை, என்னுடைய கலரை அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருக்கான். பார்க்கலாம், அடுத்தடுத்து சிம்பாவுடைய கலருக்கோசரம் தான் மேட்டிங் போட்டுட்ருக்கோம். ஸோ இவன் வந்து சிம்பாவுடையதில் லைட்டாக பருக்கி கலர் வரான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு மேல் பப்பி, கொஞ்சம் இந்த கலரில் இருக்கான். பார்க்கலாம் இவன் வந்து செகண்ட் மேல் பப்பி இந்த பேட்சில். ஸோ நல்லாயிருக்கு குட்டி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை கலரில் சூப்பராகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 28 டேஸுக்கு இந்த க்ரோத் வந்து நல்லாயிருக்குங்க. ஓகே, லாஸ்ட் பப்பி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4th பப்பி, மேல் பப்பிங்க. ஸோ மொத்தம் அதான் சொன்ன மாதிரி 3 மேல் 1 ஃபீமேல் இருக்குது இந்த பேட்சில், லாஸ்ட்டு குட்டிங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில்லை கலர் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பில்லை கலர் தான். ஒரே ஃபஸ்ட்டு காமிச்ச மேலே கொஞ்சம் டார்க் ஷேடில் கொஞ்சம் கரம்ப பிள்ளை அப்படின்ற மாதிரி வரும். இவங்கெல்லாம் சந்தன பிள்ளை அப்படின்ற மாதிரி நிறங்களில் வருவாங்க. ஸோ இவனுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் வர்றதுனால கொஞ்சம் பருக்கி கலரில் முன்னாடி ஆஷ் கலர் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பப்பிக்கு மட்டும் வருது. ஸோ இந்த நாலு பப்பீஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கணக்கு பார்த்துட்டு ரொம்ப குவாலிட்டி இல்லாத இதை எடுப்பாங்க. ஸோ அது எனக்குலாம் வந்து சொன்னால் அது சொல்லவும் கூடாதுன்னு இருக்கும். பட் ஆனால் ஒரு ஒரு கண்டென்ட்டாக நான் சொல்கிறது என்ன, பெட் பேரண்ட்டாகவும் சொல்கிறது என்ன அப்படின்னா, பப்பீஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1000 2000 வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாய் நினச்சி எடுத்தீங்கன்னா தான் அந்த 1000 2000 கணக்கு பார்க்குறது. அடுத்து ஒரு 14 வருஷம், அடுத்து ஒரு 10 வருஷம் வினியோ வைங்களேன், ஒரு 10 வருஷம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு நீங்கள் வந்து 1000 2000 கணக்கு பார்த்துட்டு குவாலிட்டி இல்லாத இது எடுத்துட்டிங்கன்னா எந்த இதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன், நல்லா குவாலிட்டியாக நல்லா ஒரு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு இதில் எடுங்க. ஸோ ஷெல்டர் எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு பப்பீஸுக்கு ஷெல்டர் டாக்கு ஷெல்டர் கொடுத்து வச்சிருக்காங்க, ஃபாதர் மதர் எப்படி வச்சிருக்காங்க. ஸோ நீ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துட்டு ஃபாதர் மதர் பார்த்துட்டு பப்பி செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுதான் நான் சொல்கிறது வந்து. ஸோ குவாலிட்டியானதை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1000 ரூபாய் கம்மியாக தராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஒரு டாகை இப்போ நம்ம வந்து ஒரு ஃபீமேல் வந்து நம்ம வந்து பெரிய ரேட்டில் ஒன்று வைக்கலைங்க, அதை ஓப்பனாகவே சொல்லலாம். ஸோ நம்ம 30 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் சிம்பா வந்து யூஸ் பண்ணுறோம், அது தேன் கண்ணி ரேர் பிளட்லைன். ஸோ நாளைக்கு இவன் இவங்கலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கனாலும் சிம்பாவோட கலரில் குட்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப யார்ட்டையுமே இல்லாத கலர் ஸ்டட்மேல் நம்ம வச்சு அதுலேருந்து பிரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது மேல் பப்பி நம்ம 10,000 கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 8,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸில் கொடுக்கும்போது ஒரு 7,000 to 8,000 தராங்க, அதாவது நம்மளோட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கம்மியாக தருவாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம 35 ஃபாதர் போடுறோமா, அவங்க ஒரு 26 இன்ச் 27 இன்ச் தான் இருக்கும் ஃபாதர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாதர் போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் நாய் வந்து அந்தளவுக்கு ஒழுக்கமாகவும் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவங்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பார்த்துட்டு அங்கே போய் எடுப்பாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்து, ஸோ இது எவ்வளோ மெயின்டெனன்ஸ் தெரியுமாங்க, மதர் மில்க் கொடுத்து மதர் மில்க்கு குறையக்கூடாதுன்னு சொல்லி மதர் டாகுக்கு வந்து பீஃப் கொடுப்போம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிவார்மிங் முடிச்சதுக்கப்புறம் பப் ஸ்டார்ட்ன்ற இது இருக்கும். ஸோ அந்த பால் பவுடுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது என்னது செர்லாக் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கு வந்து பப் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ பப் ஸ்டார்ட் வந்து பப்பீஸுக்கு கொடுப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக் ஃபுட்டு பெடிகிரி பப்பி இருக்கும். ஸோ அந்த ஃபுட்டு கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலடைவில் வந்து ஒரு 2 டிவார்மிங் 3 டிவார்மிங் முடிச்சு ஒரு 30 டேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது போன்லெஸ் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மதர் டாகோட அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களே பீஃபும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பீஃபும் கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இது மாதிரியான இதெல்லாம் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸ் வந்து நம்ம எடுத்து கஸ்டமர் கைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீ ஏன் எடுக்கலாம் சரி எங்கே எடுத்தாலுமே போய் அவன் கெனல் பார்த்துட்டு குவாலிட்டியான ஷெல்டர் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு பப்பீஸினுடைய ஆக்டிவ்னஸ் பார்த்துட்டு பப்பீஸினுடைய ஃபாதர் மதர் எந்தளவுக்கு ஒழுக்கமாக இருக்காங்க, நல்லா மடிக்காதில் நல்லா வால் முடிச்சோட நல்ல நீட்டான ஹைட்டோட இருக்காங்களா அப்படின்னா நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா ஃபீமேலுங்கிறது ஒரு 26 இன்ச்சினாச்சும் இருக்கணும், மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29-30 இன்ச்சாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு வருஷம் வளர்த்ததுக்கு உங்களுக்கும் பிரயோஜனம், வந்து பார்க்குறவங்க பரவாயில்லப்பா நாய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட் பேரண்ட்ஸ் இருங்க. ஸோ நம்மக்கிட்ட 4 பப்பீஸ் இருக்குது. ஸோ 3 மேல் ஒரு ஃபீமேல். ஸோ வேணுங்கிறவங்க குவாலிட்டியான பையர்ஸ் மட்டும் குவாலிட்டியான ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நன்றி. ஸோ இது வரைக்கும் சொன்னதிலே வந்து பார்த்திங்கன்னா டாக்குள்ளே அதாவது டாக் ஃபீல்டுக்குள்ளே எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நடக்குது, மக்கள் எந்தளவுக்கு ஏமாறுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். இது நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% தான் இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்த டாக்ஸை பற்றி, டாக்ஸில் நடக்கிற பிஸ்னஸை பற்றி, மக்களுடைய அவேர்னஸ் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், எங்கே போயிட போகிறோம், நம்ம சேனலில் தானே இருக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த லிட்டர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பா மற்றும் ஜான்சி இவங்களுடைய லிட்டர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ பப்பீஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துட்ருப்போம். ஸோ தமிழன் ஃபார்ம், தமிழன் போல்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு நமக்கு 2 சேனல் இருக்குது. ஸோ நமக்கு 2 சேனல் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரில, தமிழன் ஃபார்ம் பார்க்குறவங்களுக்கு பவுல்ட்ரி ஃபார்ம் தெரில, பவுல்ட்ரி ஃபார்ம் பார்க்குறவங்களுக்கு தமிழன் ஃபார்ம் தெரில. ஸோ சேம் லோகோ தான் இருக்கும், அதாவது ஒரு கோழி குஞ்சு ரெக்கை வச்சுட்டு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேம் லோகோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் ஃபார்ம், தமிழன் போல்ட்ரி ஃபார்ம் 2 சேனலுடைய லோகோவுமே இருக்கும். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பெட்ஸ் கண்டென்ட் நாங்கள் போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸான கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுப்போம். நன்றி.